டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அம்பேத்கர் படிப்பதில் ஆழ்ந்திருக்கும் போது அவரை சந்திப்பதற்காக வந்திருப்பவரிடம் பேசிட அவருக்கு நேரம் இருக்காது. உண்ணாமல் இருப்பதையும் மறந்து படிப்பதில் தொடர்ந்து மூழ்கியிருப்பார். யாரிடமேனும் சினங்கொண்டிருக்கும் நேரங்களிலும் உண்ணாமல் தொடர்ந்து படித்து கொண்டிருப்பார். அவரை சந்திக்க வந்திருப்பவரை ஒருமுறை ஏறெடுத்து பார்த்துவிட்டு மீண்டும் படிப்பதில் ஆழ்ந்து விடுவார். சந்திக்க வந்தவர் காத்து கொண்டிருப்பார். அம்பேத்கரின் படிப்பிற்கு தடையாக இருப்பதை உணர்வார். அம்பேத்கர் தொடர்ந்து ஊன்றி படிப்பதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் தொல்லையாக இருக்கக்கூடாது என்று கருதி மாடியிலிருந்து இறங்கி வந்து வீட்டை விட்டு சென்று விடுவார். 3 துப்பாக்கி வீரர்கள் என்ற நூலை எழுதிய புகழ்பெற்ற எழுத்தாளரான அலெக்சாண்டர் டூமாஸ் தன்னை சந்திக்க வந்த நண்பரிடம் இடது கையை நீட்டி வரவேற்றவாறே வலது கையால் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருந்தார். அம்பேத்கர் இதுபோல் செய்யவில்லை. ஆனால் இது போன்ற சமயங்களில் அம்பேத்கர் கண்களையும் இமைக்காமல் தொடர்ந்து படித்து கொண்டே இருப்பார். படுக்கச் செல்லும் முன் ஒரு குவளை பால் அருந்துவார். அவருடைய 2வது திருமணத்திற்கு பின் மருத்துவராக இருந்த அவருடைய மனைவி அம்பேத்கரின் அன்றாட பணிகளை ஒழுங்குபடுத்திட முயன்றார். இது தீர்க்க முடியாத ஒரு நோய் என்று அவர் கண்டறிந்திருப்பார் போலும். நேரத்தின் அருமையை கருதி அம்பேத்கர் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார் என்பதற்கான நிகழ்ச்சிகள் கதை இலக்கியமாகிவிட்டன. அவருடைய நேரத்தை எவராலும் பறித்திட முடியாது. நேரமே எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது என நெப்போலியன் கருதினார். ஒரு பெருவணிகருக்கோ நேரம் என்பது பணமே ஆகும். ஆனால் அம்பேத்கருக்கோ நேரம் என்பது அறிவாக இருந்தது. நம் காலத்தில் வாழ்ந்த இரு பெரும் இந்திய தலைவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் பெரும் புதையலாக கருதி பயன்படுத்தினார்கள். காந்தியும் அம்பேத்கருமே அவ்விரு தலைவர்களாவர். ஒவ்வொரு நொடிப்பொழுதின் அருமையையும் அவர்கள் அறிந்திருந்தனர். காலம் ஒரு தங்கச் சுரங்கம் என்றே அவர்கள் கருதினார்கள். அம்பேத்கர் உறுதியான குறிக்கோளுடன் பொறுமையுடன் உழைத்து நேரத்தை திட்டமிட்டு கொண்டார். செயல்திறனை வளர்த்து கொண்டார். இந்தளவிற்கு அறிவையும் செயல்திறனையும் வளர்த்து கொள்வதற்கு சாதாரணமான மனிதர்களுக்கு 10 பிறவிகள் தேவைப்படும். நம்முடைய காலத்தில் அம்பேத்கரை போன்று இத்தகைய ஆற்றலை வளர்த்து கொண்ட தலைவர்கள் சிலரே ஆவார். அம்பேத்கர் நூல்கள் பால் விடுதலறியா விருப்புடன் இருந்ததற்கு காரணம் கற்றறிவதற்கும் தன்னை வளர்த்து கொள்வதற்கும் மிகச்சிறந்த சாதனங்களாக நூல்கள் இருப்பதாக அவர் கருதியதே ஆகும். நூல்களை மிக உயர்ந்த தன்மையிலான புத்துணர்ச்சியூட்டும் சாதனங்களாகவும் இன்பத்தின் ஊற்றாகவும் அவர் கருதினார். எனக்கு எது அறிவூட்டுவதாக உள்ளதோ அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கிறது என்றார். இடையராது நூல்களை படிப்பது என்பது அம்பேத்கருக்கு வாழ்வின் உயரிய இன்பத்தையும் முழுமையான தனிமையையும் தந்தது. மேலே குறிப்பிட்டுள்ளவாறு இரவு உணவை உண்ட பின்னரும் இடையீடின்றி படிப்பார். இரவும் கலைந்து காலை பொழுதும் புலரத் தொடங்கும். பக்கத்திலிருந்து கட்டடங்களில் அரைகுறை தூக்கமுடன் எழுந்து கொண்டவர்களின் முணுமுணுப்பு ஒலி கேட்கும். அந்நேரத்தில் கூட அறிஞர் அம்பேத்கர் அவருடைய ஆன்மீக மூதாதையர்களாக கருதிய உலகின் மாபெரும் சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் எழுதிய நூல்களில் ஏதாவது ஒன்றை படித்து கொண்டிருப்பார். அவருடைய நாய் பீட்டர் காலை பொழுதில் அவருடைய நீவிலை எதிர்நோக்கி அவர் காலடியில் நிற்கும். தன் நாயை கண்டதும் இது காலை பொழுது என்பதை அம்பேத்கரும் அறிவார். அறிஞரான அம்பேத்கர் மணிகளின் பெருத்த ஓசையிலிருந்தும் வண்டிகளின் கடகட ஒளியிலிருந்தும் சம்மட்டியடிகளின் சத்தத்திலிருந்தும் கார்களின் பேரிரைச்சல்களிலிருந்தும் விலகியிருந்திடவே விரும்பினார். உலகின் கல்வி ஞானம் முழுவதையும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அம்பேத்கரின் குறிக்கோள். ஒரு பேரரசை நிறுவ வேண்டுமென்ற பேரவாவினை ஒத்த வேட்கையை அறிவை அகழ்ந்தெடுத்தலில் அவர் கொண்டிருந்தார். எல்லா காலங்களிலும் வாழ்ந்த தலைசிறந்த சிந்தனையாளர்களும் மனித வாழ்வியல் சட்டங்களை வகுத்த தத்துவ மேதைகளும் எழுதிய நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை அடர்ந்த ஒரு காட்டின் நடுவில் அமைத்து அங்கேயே அமர்ந்து இடையராது படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அம்பேத்கரின் இறுதியான ஆசையாக இருந்தது. இவ்வாறு அம்பேத்கர் விரும்பியது தெய்வ ஒளியை தேடி கண்டறிவதற்காகவா, அல்லது மனித மனத்தின் இரகசியங்களை, பெருமையை, நீதியை, அல்லது தன்னலத்தை ஆராய்வதற்காகவா? தன்னுடைய 1வது பெருவிருப்பம் இலக்கிய தேடலே என்று கூறினார் ஜெஃபர்சன். இந்தியாவின் 1வது மக்கள் தலைவரான திலகர் சுதந்திர இந்தியாவில் நான் ஒரு கணித பேராசிரியராக இருப்பேன் என்றார்.
சில நேரங்களில் சிறந்த மனிதர்கள் நீதி உரிமை ஆகியவற்றின்பால் அவர்கள் கொண்டிருக்கின்ற பற்றுக்கோட்டின் காரணமாக அரசியல் சூழலில் தள்ளப்படுகின்றனர். ஆயினும் அவர்களுக்கு கிடைக்கின்ற முதல் வாய்ப்பை பயன்படுத்தி அன்றாட வாழ்வின் ஆரவாரங்களிலிருந்து விலகி அறிவு தேடலில் ஈடுபடுகின்றனர். இந்திய நாட்டின் சுதந்திர வேட்கை திலகரை அரசியலில் நுழையச் செய்தது. தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நலனில் கொண்டிருந்த அக்கறை அம்பேத்கர் அரசியலில் ஈடுபடச் செய்தது. இல்லாவிடில் சட்டசபை எப்படி இருக்கிறது என்று எட்டி பார்க்கவும் அம்பேத்கர் விரும்பியிருக்க மாட்டார். அவர் கற்றறிந்த ஒரு மேதையாக, ஒரு மெய்யியல் அறிவாளராக, தியானேஸ்வரர் போன்ற ஒரு ஞானியாக விளங்கியிருப்பார். அம்பேத்கர் பரோடா சிற்றரசில் பணியாற்றிய போது அங்கிருந்த அதிகாரிகளும் ஏவல் பணியாளர்களும் அம்பேத்கரின் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாதிருந்திருப்பின் ஒருவேளை இந்திய அரசியலும் உலக பிரச்சினையாக இருந்த அடிமை முறையும் ஆற்றல் மிக்க அறிந்திரல் பல கொண்ட விடுதலை வீரராக அம்பேத்கரை பெற்றிருக்க முடியாமல் போயிருக்கக்கூடும். நாம் ஒன்றை பற்றி அளவாக அறிந்திருக்கும் போது அதை தெளிவாகவே அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அதிகமாக அறிந்திட நம்முடைய ஐயங்களும் அதிகமாகின்றன என்று காத்தே கூறுவார். ஆனால் அம்பேத்கர்க்கோ ஒன்றை பற்றி அதிகமாக அறியறியத்தான் துல்லியமான தெளிவு தோன்றும். சாவர்க்கரிடமோ அல்லது நேருவிடமோ இருந்தது போன்று எப்போதேனும் மின்னலிடம் கருத்து பாய்ச்சல் அம்பேத்கரிடமில்லை. ஆனால் அம்பேத்கர் அவருடைய கருத்தை நிலைநாட்டிட வாதிடும் போது அக்கருத்தை பற்றி உலகின் மாபெரும் சிந்தனையாளர்கள் கூறியிருப்பதை மேற்கோளாக அடுக்கடுக்காக எடுத்து உரைப்பார். அப்போது அவர் ஆளுமை மிக்கவராக, மறுக்க முடியாதவராக, வெல்லப்பட முடியாதவராக காட்சியளிப்பார். ஜான்சன் எந்த ஒரு நூலையும் அதன் தொடக்கம் முதல் இறுதி வரையில் படித்ததே இல்லை. அதுபோல் யாருமே ஒரு எழுத்தையும் விடாமல் ஒரு நூலை படிப்பதில்லை என்றும் அவர் எண்ணினார். ஆனால் அம்பேத்கரோ அவர் படித்த எந்த ஒரு நூலின் அட்டையின் நிறத்தையும் அதன் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நினைவு கூர்ந்திடும் அளவிற்கு நினைவாற்றல் மிக்கவராக திகழ்ந்தார். நூல்களை படிக்க வேண்டும் என்ற அவருடைய வேட்கை வற்றாது பாய்ந்தோடிக்கொண்டிருக்கும் கங்கையைப் போல பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டே இருந்தது. அவர் ஆயிரக்கணக்கான நூல்களை வாங்கினார். கிடைத்தற்கரிய சில நூல்களையும் தேடி தேடி திரட்டி வைத்தார். பண்டித மதன்மோகன் மாளவியா ஒருமுறை அம்பேத்கரின் நூலகத்தை 200,000 ரூபாய்க்கு வாங்கிட முன்வந்தார். நூலகத்தை விட்டு பிரிவது என்பது என் உயிர் பிரிவது போன்றதாகும் என்று கூறி நூலகத்தை விற்க அம்பேத்கர் மறுத்துவிட்டார். டாக்டர் ஜான்சனைப் போலவே டாக்டர் அம்பேத்கரும் தன்னுடைய நூல்களை மற்றவர்களுக்கு படித்திட தர மறுத்து விடுவார். இதில் இவ்விருவரும் ஒரே தன்மையினரே. அம்பேத்கர் தன்னுடைய நூலகத்தில் உள்ள எந்த ஒரு நூலையும் எவரும் தொட அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை என்னுடைய போதாத காலத்தின் காரணமாக என் நூலகத்தை கைப்பற்றி எடுத்துச் செல்வதற்காக வருகின்ற அரசு அதிகாரியை அவர் நூலகத்தின் முதல் புத்தகத்தின் மேல் கை வைப்பதற்குள் அந்த இடத்திலேயே கொன்றுவிடுவேன் என்று அம்பேத்கர் ஒருமுறை குறிப்பிட்டுள்ளார். அந்த அளவிற்கு புத்தகங்கள் அவருடைய உயிர் மூச்சாக இருந்தன. புத்தகங்களுக்கிடையே வாழ்வதற்காக என்னிடம் உள்ள அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்று சிசிரோ சொல்லியுள்ளார். இந்தியாவின் செல்வம் அனைத்தையும் எனக்களித்தாலும் புத்தகத்தின் பேரில் நான் கொண்டுள்ள பற்றினை அதற்கு ஈடாக கருத நூல்களை தரமாட்டேன் என்றார் கிப்பன். நூல்களை படித்திட அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற நிபந்தனையுடன் அரசர் பதவியே அளிக்கப்பட்டாலும் எனக்கு வேண்டாம் என்று மெக்காலி கூறினார். சர் வால்டர் ஸ்காட் வாழ்நாளெல்லாம் நண்பர்களாக கருதி பேணிய சிந்தனையாளர்களின் நூல்களை விட்டு பிரிந்தபோது கண்ணீர் விட்டு கதறியெழுதார். அம்பேத்கரும் தன் கண் பார்வை பறிபோய்விடுமோ என்று எண்ணி ஒரு முறை தேம்பி தேம்பி அழுதார். ஏனெனில் கண் பார்வை இழந்த பின் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும் என்று அவர் கருதினார். கண் பார்வை இழக்க நேர்ந்தால் என் உயிரையே மாய்த்துக்கொள்வேன் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு நூலை எழுதும் போதும் அம்பேத்கர் அகம் மகிழ்ந்தார். அவருடைய எண்ணங்களை அச்சுவடிவத்தில் நூலாக காணும் போதெல்லாம் கங்கு கரையிலா கலிப்பெய்தினார். அவருடைய சிந்தனையிலிருந்து பிறந்த ஒவ்வொரு புதிய நூலும் அவருடைய 4 குழந்தைகள் பிறந்தபோது அவர் பெற்ற மகிழ்ச்சியை விட பேரின்பம் ஊட்டியது. ஜெஃபர்சன் தான் பட்டிருந்த கடன்களை அடைப்பதற்காக அமெரிக்க அரசுக்கு தன்னுடைய நூலகத்தை விற்றார். அம்பேத்கர் நிறுவிய மக்கள் கல்விக் கழகத்தின் மறுக்க முடியாத வேண்டுகோளுக்கிணங்கி அவருடைய உயிரணைய நூலகத்தை சித்தார்த்தா கல்லூரிக்கு அளித்தார். விலைமதிப்பில்லா அவருடைய நூலகத்திற்காக
பிர்லா அளிக்க முன்வந்த தொகையில் பாதியளவையே மக்கள் கல்விக் கழகம் அம்பேத்கருக்கு அளித்தது. அதன் பிறகு கூட வழக்கம் போல் அம்பேத்கர் நூல்களை வாங்கினார். அதனால் தில்லியில் அலிப்பூர் சாலையில் 26 எண் இல்லத்தில் மீண்டும் ஒரு நூலகம் முகிழ்த்தது. அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தொடரும்.